பொலிட்டிக்கல் நரேட்டிவ் மக்கள் மத்தியில் பெர்செப்ஷனை பாஜகவுக்கும் திமுகவுக்குமான போட்டிங்கிறத கொண்டு வரணுங்கிறது தான் கவர்னருக்கு நடவடிக்கைகளில் உள்ள அரசியல் நோக்கம். இது வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் கவர்னருங்கிறது தான் என்னோட பார்வை. நியூ ட்ரெண்டா கவர்னர் பண்ணாலும் கூட அந்த நியூ ட்ரெண்ட் வந்து ரூல் ஆட்டு மாறணும். அப்படி மாறாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய பட்சத்தில் அவர் அதை ஹோல்டு பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் அவசரப்பட்டு பண்ணிட்டாருன்னு நான் பார்க்குறேன். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். என்ன ஆளுநர் ஒரு அதிரடி அறிவிப்பை பண்ணுறாரு, அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களில் முதல்வர்கிட்ட இருந்து ரியாக்ஷன் வருது, ஒரு 5 மணி நேரங்களில் அது திரும்ப பெறக்கூடிய அளவில் ஒரு சூழல் மாறுது. அவசரப்பட்டாரோ ஆளுநர்? ஆளுநரோட ரோல் வந்து பொலிட்டிக்கலி இங்கே உள்ள அரசியல், திராவிட இயக்கம் வெர்சஸ் இந்துத்வா, பிஜேபி வர்சஸ் திமுகனு அரசியலில் செட் பண்ணுறது. ஏன்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் எதிர்பக்கம் இல்லை. ஈர்ப்பு இல்லாத டிக்ளைனிங் லீடர், ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரும்போது, அதுவும் அதிமுக பிளவுபட்டிருக்கும் போது திமுக வெர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு நரேட்டிவே செட் பண்ணிடலாங்கிறது தான் டெல்லி பாஜகவோட இது. அண்ணாமலையும் அதுக்கான நடவடிக்கைகளை, திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுறாரு. கவர்னரும் அந்த இதில் ஐடியாலஜிக்கலி பல இஷ்யூஸில் வந்து திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்காரு. ஸோ பொலிட்டிக்கல் நரேட்டிவ் மக்கள் மத்தியில் பெர்செப்ஷனை பாஜகவுக்கும் திமுகவுக்குமான போட்டிங்கிறத கொண்டு வரணுங்கிறது தான் கவர்னருக்கு நடவடிக்கைகளில் உள்ள அரசியல் நோக்கம். அந்த வகையில் கவர்னர் வந்து தியாகி இமானுவேல் தேவேந்திரர் நினைவிடத்துக்கெல்லாம் போனது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கும் அது எல்லாரும் போகக்கூடிய ஒரு இடம் தான். இது ஒரு கவர்னரே முத முத போய் பெரிய கௌரவத்தை கொடுத்த இடம். ஸோ அவர் 2 இடத்துக்கும் போயிட்டு வர்றதெல்லாம் பாஜகவுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸுங்கிற முறையில் பலதும் பார்க்கப்பட்டிருக்கத நாம் உணர்றோம். ஒவ்வொரு இஷ்யூலையும் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் இஷ்யூவில் லூசர்ஸ் டிஎம்கே சைடு போனாலும் கூட கெய்னர்ஸ் கவர்னர் சைடும், அல்லது கெய்னர்ஸ் டிஎம்கே சைடு போனால் கூட லூசர்ஸ் பிஜேபி சைடுங்கிற அளவுக்கு கவர்னரோட நடவடிக்கைகள் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழக அரசியலில் பாஜக ஒரு பிளேயராக வர்றாங்க, அவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்கங்கிறத பறைசாட்டு விதமாக இருந்தது. பட் இது வந்து திங் அண்ட் ஆக்ட்ங்கிறதுக்கு பதிலாக ஆக்ட் அண்ட் திங்குங்கிற புள்ளியில் இது வந்து செட்பேக் ஆட்டு இருக்கிறதா உண்மை. ராஜீவ் சர்தேசாய் போட்டது மாதிரி திங்க் ஃபர்ஸ்ட் தென் ஆக்ட்ங்கிறது பதிலாக ஆக்ட் ஃபர்ஸ்ட் தென் திங் ஓவர் இட்ங்கிற மாதிரி நள்ளிரவில் அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுங்கிறத நான் பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் கவர்னருங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன்னா இதில் செட்டில்டு பிரின்சிபிளாக இது கன்விக்டட் பர்சன்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறது ஜெயலலிதா மைக்கேல் குன்கா கன்விக்ட் ஆனதுமே ஓ பன்னீர்செல்வத்தை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிக்கிட்டு இதுட்டாங்க. அதுவரை ஜெயலலிதா வந்து அக்யூஸ்டாக தானே இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டராக தானே இருந்தாங்க. அப்போ மக்கள் அதை பார்த்துருவான்ல, ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி, செந்தில் பாலாஜிக்கு ஒரு நீதிங்கிறத உடனே கேட்பான்ல. ஸோ அந்த இடத்துக்குள்ளே வந்து பொலிட்டிக்கல் இது வந்து கவர்னர் நடவடிக்கை, மற்ற இமானுவேல் சேகரன் அதெல்லாம் ப்ளஸ் தான். அது மாதிரி அந்த நத்தம் கண்மாயில் தமிழர்கள் போராடி இறந்தது, அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த தமிழர்கள் அதெல்லாம் அவர் முன்னெடுத்ததெல்லாம் வந்து பாஜகவுக்கு லாபகரமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் இது வந்து ஒரு செட்பேக் ஆகிட்டுங்கிறத தான் நான் உணர்கிறேன். ஏன்னா அண்ணாமலை விஷயத்திலே கூட நான் என்ன சொல்லுவோம்னா, ஊழல் எதிர்த்து அண்ணாமலை வர்றதுக்கு ஒரு பேக்கிங் வரும் கண்டிப்பாக. அவர் ஊழல் எதிர்த்து நிற்கிறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அவர் வர்றது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர் அதிமுக ஊழலையும் பேசணும்னு நான் சொல்லுவேன். இப்போ அதிமுக ஊழலையும் பேசினாதான் அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வரும். அல்லது இன்னொருத்தர் வந்து தம்பி அண்ணாமலை ஏன் அதிமுக ஊழலை பேசலை, ஏன் கொடநாடு இல்லை கரண்ட் போனதை பேசலை, அதே பேசிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். அவங்க தலைவியே நேரடியாக குற்றஞ்சாட்டி அண்ணாமலை அவருக்கு பேசி அதுக்கப்புறம் அது தான் தெரியும் தெளிவாக ஒரு மேடைக்கும் பேசணும்னு நினைக்கிறீங்க. பீட்டிங் அரௌண்ட் த புஷ்ங்கிற மாதிரி தெளிவாக நவம்பருக்குள்ளே வந்துருவார் நம்புகிறோம். அதனால தான் அந்த டிஎம்கே வர்சஸ் பாஜகங்கிற நரேட்டிவ்க்கு இதெல்லாம் அடித்தா தான் அது கரெக்டாக வரும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை சார், ஆளுநர் உடனடியாக அதை இரவோடு இரவா அப்படிங்கிற அந்த சூழல் ஏற்படுறதுக்கு காரணம்
முதலமைச்சருடைய லீகலா மீட் பண்ணோன்னு அவரு முதலமைச்சர் அவர் விழாவில் கலந்துட்டு போகும்போது வில் மீட் இட் லீகலின்னு சொன்னாரு. அப்போ லீகலி வர்றதுக்கு முன்னாடியே மற்ற கவர்னர்கள் முன்னாடி உள்ள அந்த பிரச்சனைகள் வியாபம் அது சம்பந்தமான ஆளுவர் பேசுறாங்க. ஸோ அக்யூஸ்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கன்விக்ட். ஸோ நம்ம அக்யூஸ்ட்னு சொல்லும் போது சட்டம் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸை கொடுக்குது. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸை கொடுக்குது. அப்போ பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸுங்கிற அடிப்படையில் தான் வந்து நம்மளோட கிரிமினல் லாவோட பிரின்சிபிளே இருக்குது. 1000 அந்த அதாவது பியாண்ட் ஷேடோஸ் ஆஃப் டவுட் வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்படணும். ஒரு நிரபராதி உள்ளே இருக்கக்கூடாதுங்கிற புள்ளி தான் நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் சொல்லுது. அது நிரபராதியாக குற்றவாளியாங்கிறது வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா தான் முடிவு பண்ணும் யாருனாலும் கூட. அப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து உடனே அது தெளிவாக போகிறோம். அது வந்து எந்த தரப்புக்கு எதிராக அதிசயப்பட்டதோ அந்த தரப்புக்கு வந்து அது லாபகரமான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆளுநர் வந்து ஸோ அதை ஹோல்டு பண்ணது கரெக்ட் தான். ஆளுநர் வந்து தனக்கான அதிகாரங்களை தெரிந்து கொண்டே இதை பண்ணுறாரு, அதனுடைய அதிகார எல்லையை புரிந்து கொள்கிறாரா, இல்லை வந்து அவருடைய ஜிஓ வந்து பாஸ் பண்ணாங்க, ஒரு அரசாணையை வந்து பிறப்பித்தாங்க, அவர் அமைச்சராக தொடர்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு எதிராக நம்ம செயல்படணும்னு நினச்சி அவர் தன்னுடைய எல்லையை மீறி அதை செயல்படுறாரு நினைக்கிறீங்களா? இப்போ அந்த இடத்துல எதுனாலும் ஹோல்டு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டார்ல கவர்னர். இதுவரை அவர் பண்ணது எல்லாமே வந்து வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பண்ணும்போது இது எகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷனுங்கிற ஒரு புள்ளி வரும்போது அப்போ பிரசிடென்ட்ஸ் இல்லைனாலும் கூட நியூ ட்ரெண்டாக கவர்னர் பண்ணாலும் கூட அந்த நியூ ட்ரெண்ட் வந்து ரூல் ஆட்டு மாறணும். அப்படி மாறாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய பட்சத்தில் அவர் அதை ஹோல்டு பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் அவசரப்பட்டு பண்ணிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். மற்றபடி கவர்னர் வந்து கருத்தியல் ரீதியாட்டும் கொள்கை அடிப்படையிலும் திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற அந்த பொலிட்டிக்ஸுக்கு வந்து கவர்னர் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க தான் நான் பார்க்குறேன். அவங்க என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லை ஈஸிய கவர்னர் ஹீஸ் இன் பொலிட்டிக்ஸ் அது வெளிப்படையானது தான். ரொம்ப ஒளிமுறை இல்லை. அவங்க ஒளிமுறைச்சு என்ன பேசிட்டு இருக்க வேண்டிய இருக்கு. நிச்சயமா அடுத்து முக்கியமாக நீங்கள் அந்த முத்துராமலிங்க தேவர் இமானுவேல் சேகரெல்லாம் பேசுறதுனால மாமன்னன் குறித்து உங்கள்கிட்ட நிச்சயமாக கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னால் மாரி செல்வராஜனுடைய அந்த பேச்சும் படத்திற்கு அப்புறம் படம் வந்த பிறகும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா இல்லை அது சரிதான்? இல்லை அவர் என்ன பேசுகிறாருன்னா நம்ம ஜாதியை பார்க்கக்கூடாது, நம்ம அதில் தேவேந்திர குல வேளாளர் மறவர் முக்குலத்தோர் அது தென்னு அட்டையான பிரிவு மக்களுங்கிற மாதிரி ஒன்று பொது அந்த பார்வைக்குள்ளே நம்ம போயிட்டோம். குறிப்பாக அதில் வந்து மறவர் தேவேந்திர குல வேளாளர் பார்வைக்குள்ளே போயிட்டோம். அந்த எஸ்கி கேரக்டர் வந்து தேவேந்திரரா இல்லை மறவரான்னு எல்லாம் பெரிய டிஸ்கஷன்ஸு போச்சு. நம்மளும் நம்ம கருத்தை அதில் பதிவு பண்ணியிருந்தோம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அட்டவணை பிரிவு இந்த அம்பேத்கர் அரட் பிராஞ்சைஸ் கொண்டு வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரே வாக்கு தான், பணக்காரனுக்கும் ஏழைக்கும் அப்பர் காஸ்ட்டுக்கும் ஓபிசிக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வாக்கு தான். அந்த வாக்கை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய சமூகங்களை வந்து விழிப்புணர்ச்சியோட பயன்படுத்தக்கூடிய சமூகங்களை வந்து அரசியல் அதிகாரத்தில் வெற்றி பெறுவாங்கங்கிறது வந்து அரசியல் கணக்கு. அந்த கணக்கை வந்து பொய்ப்பிக்கும் விதமாட்டு அட்டவணை பிரிவு மக்கள் வந்து ரெண்டு முறை ஒரு தொகுதியில் ஜெயித்தாங்கன்னா மூணாம் முறை அவங்க ஜெயித்து லீடர் ஆகக்கூடாது. அவங்க மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவங்களை யார் எம்எல்ஏ ஆகிறது ஆகக்கூடாதுங்கிறதுல தங்கள் ஓட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது அப்படி ஒரு பவர் அவங்களுக்கு வரக்கூடாது. மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து ஓபிசி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பவர் வந்து அட்டவணை பிரிவு மக்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுல இடைநிலை சாதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம். இதில் நம்ம ரொம்ப டீப்பாக போனால் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொன்ன செப்பரேட் எலக்ட்ரேட் இப்படி பல புள்ளிக்குள்ளே போகலாம். இப்போ இன்னைக்குள்ள நடைமுறையில் உள்ள இதிலே டிசைடிங் ஃபேக்டராட்டு வந்து ஷெடியூல் காஸ்ட் வர முடியும். அப்போ அந்த டிசைடிங் ஃபேக்டராக ஷெடியூல் காஸ்ட் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு முழுமையான ஒரு அதிகாரம் கிடைக்குங்கிற புள்ளிக்குள்ளே இது கதை நகருது. ஸோ இது பொலிட்டிக்கல் ப்ராசஸில் ஒரு காலத்தில் வந்து பிராமணர் கையில் அதிகாரம் இருந்து தந்தை பெரியாரே 24 எம்எல்சியில் 23 பார்ப்பனர்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தப்பட்டோம் முதலியார் வெள்ளாளர் போன்ற அப்பர் தமிழ் காஸ்ட் அவங்க கையில் இருந்தது. வட இந்தியாவிலே அப்படி தான் ராஜ்புட் கயஸ்தாஸ் பூமிகாஸ் அடுத்த கட்டத்தில் வருவாங்க. அதுக்கு அடுத்தால யாதவ குருமிங்கிற மாதிரி இங்கே வந்து முக்குலத்தோர் வன்னியார் வெள்ளாள கவுண்டர் நாடார்னு அவங்க டிசைட் பண்ணுறதும் அவங்க ஒரு அரசியல் முன்னெடுப்பு வருது. அடுத்த கட்ட அரசியல் வந்து அருந்ததியர்
தேவேந்திரர் பரையர் போன்ற அட்டவணை பிரிவு சமூக மக்கள் மத்தியில் வந்து ஆகணும். யாரும் தடுக்க முடியாது. இது இது இயல்பான கால மாற்றம். இதை தடுக்கிறவங்க ஏமாந்து போவாங்க, அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. இயல்பான கால மாற்றத்தை அக்செப்ட் பண்ணுறவங்க கூட கருத்து நடக்கும். அதனால தான் புதிய சக்திகள் வந்து 100% கம்யூனிட்டி முன்னிறுத்தி கன்ஷிராம் யூபியில் ஜெயித்து வந்தார் இல்லையா, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் ஜெயித்து வர முடியுங்கிற ஒரு பார்வையை நான் பலமுறை பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கேன். சமூக நீதி உரையாடலுக்கு எதிராக எங்கன ரஜினிகாந்த் வந்தார்னா பிரிச்சாடியே வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசுவாருன்னு நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ நம்ம பேசுகிற சாராம்சத்தை மு க ஸ்டாலின் உணர்றார். குறிப்பாக யாதவ கம்யூனிட்டி வந்து பரவலாக பகுதி பெரும்பான்மை சமுதாயத்தோட பெரிய அளவுக்கு எண்ணிக்கையில் தமிழ்நாடு ஃபுல்லாக யாதவர்கள் இருக்கிறாங்க, அவங்க உரிய அதிகாரம் பெறல, அவங்கள டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டு அதிமுக, அதான் ஜெயலலிதா காலத்தில் உள்ள அதிமுக இல்லை, அவங்க வந்து யாதவர்களை மதித்தாங்க, எடப்பாடி மதிக்கலைங்கிறலாம் நம்ம சொல்லும்போது ரஜினிகாந்த் முன்னிறுத்தி அதை கொண்டு வரும்போது ஸ்டாலின் அதை உணர்ந்துக்கிட்டு யாதவர் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. பெரிய கருப்பன், கண்ணப்பன் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க, துணை மேயர்கள் இருக்காங்கன்னா அந்த எண்ணிக்கை பரவலான ஒரு சமுதாயம் வந்து அந்த உரிய சமூக நீதியை பெறுது. அதே மாதிரி அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய இந்த சமூகங்களும் வந்து இன்னைக்குள்ள காலகட்டங்களில் உங்களுக்கே தெரியும், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் என்னென்னலாமோ இது சமுதாய குழுக்கள், அந்த குழுக்களுக்குள்ள செய்திகளை பரிமாற்றங்கள் பெரிய அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் அவேர்னஸ் அவேர்னஸ் அண்ட் தகவல் தொழில்நுட்ப புரட்சி ரெண்டும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்குது. இதில் அட்டவணை பிரிவு மக்கள் வந்து விழிப்புணர்வாக வர்றாங்கிறதையும் ரொம்ப தெளிவாக ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கும்போது கூட நியாய உணர்வுள்ள மக்கள் எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க, பொது நியாயம்தான் ஜெயிக்கும். அந்த வகையில் அவங்க இந்த கம்யூனிகேஷனை ஊருக்குள்ளே போகாமல் உள்ள கம்யூனிகேஷனை தகவல் தொழில்நுட்ப புரட்சி மூலமாக அந்த மக்களை வடிவேலு அந்த கேண்டிடேட்டு ரீச் ஆகிறாங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. குறிப்பாக அடுத்த கட்ட அரசியல் அதிகார பாய்ச்சலுக்கான இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கான ஒரு குரலாக அந்த இது வருது. உதயநிதி ஸ்டாலின் படத்தில் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறார், படத்தில் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாருங்கிறது ஒன்று இல்லை. அவருக்கு அதில் சொல்லியிருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வந்து எதிர்க்கத்தக்கதா இருக்கா இல்ல ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கான்னு கண்டிப்பா. நிறைய படம் வருவதற்கு முன்னாடி இருந்த சூழல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். மாரி செல்வராஜ் ஏற்கத்தக்கதானா இருக்குது. மாரி செல்வராஜ் வந்து ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர், ஒரு யார் மேலேயும் குரோதமும் உரோதமும் இல்லாம பாசிட்டிவான விஷயங்களை பண்றாரு, ஒரு நேர்மறையான விஷயங்களை பண்றாரு. வசனம் கூட அதில் தெளிவாக இருக்குது. ஒரு ஐயாவளிக்காரரை தலப்பாக கட்டிக்கிட்டு நாம அணிஞ்சிக்கிட்டு ஒரு பெரிய கேரக்டராக காட்டி அவரை ஒரு கைடிங் ஃபோல்ஸ் ஆட்டு காட்டி அதில் பண்ணுறாரு. இப்போ அளத்தங்கிற கபடி கிளப் ரவிச்சந்திரன் அந்த எல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் வலைத்தளங்களை பார்க்கலாம். அவரை மாதிரிப்பட்ட ஒரு கேரக்டரை காட்டி பாசிட்டிவாக போகணும், வன்மம் கூடாது, நீ வெற்றி பெறதுக்கு குறியாக இருக்கணுமே தவிர மற்றவங்களை அழிக்கிறதுக்கு குறியாக இருக்கக்கூடாது, நீ வெற்றி பெறதுக்கு போராடு, அந்த மாதிரிப்பட்ட ஒரு மெசேஜையும் அதுக்குள்ளே மாரி செல்வராஜ் கொடுக்குறாரு. ஸோ யார் மேலேயும் விரோதத்தையும் குரோதத்தையும் காட்டலை, கன்சிலேஷன் ப்ராசஸில் வெற்றி பெறணுங்கிறனால தான் காட்டுறாரு. அது மட்டும் இல்லை, யதார்த்த சூழ்நிலையும் தலித் அசட்டேஷனையும், அதாவது தலித் அல்லது அந்த அட்டவணை பிரிவு மக்களோட ஒரு ஒரு அசட்டேஷனையும் வந்து மற்ற இடைநிலை ஜாதிகளும் ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் சுமூகமாக வந்து சமூகம் வந்து செயல்படுறதுக்கு வழிவகுக்குங்கிறதையும் மாரி செல்வராஜ் சொல்கிறார். இந்த இடத்துல இப்படி ஒரு படத்தை வந்து முத தமிழ் மண்ணுக்குள்ள பெரிய அளவு நடித்தது அண்ணன் ரஜினிகாந்த் தான், கபாலி. அந்த வகையில் நம்ம ரஜினி இந்தியாவிலே எந்த ஒரு ஸ்டாரும் ஒரு தலித் ஹீரோவாக நடிப்பாங்களாங்கிறதுல நம்ம அண்ணன் ரஜினியை பாராட்டணும். அத்தகைய பாராட்டுக்கு வந்து உரியவர்களாட்டு பல ஹீரோக்களும் வந்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினையும் வந்து நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்தில் பாராட்டுறோம். இல்லை அவர் இந்த படம் அவருடைய பொலிட்டிக்கல் அந்த டிராவலுக்கு தொடர் அதனை தான் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஏதாவது உதவுமா? அதாவது நம்மளை பொறுத்தளவில் டிஎம்கேல ஸ்டாலின் வார்த்தை தான் ஃபைனல். ஸ்டாலின் அலோன் கேன் டூ ஆன் அண்ட் டூ திங்ஸ். இல்லை சார், இந்த படங்கள் இது போன்ற உதயநிதி ஸ்டாலின் இஸ் அட் த மெர்சி ஆஃப் ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு ஒரு வேல்யூஏடிஷன் தான், ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வேல்யூஏடிஷன் தான். இந்த படமும் ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் மூலமாக ஒரு வேல்யூஏடிஷன் தான். இந்த படம்ங்கிறதே ஸ்டாலினுக்கு தான் பலம். ஸ்டாலின் தானே ஃபேஸ், சும்மா நம்ம ஏன் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் வயசுக்கே இன்னும் ஸ்டேஜுக்கே வந்து நிற்காத ஒருத்தரை போய் நம்ம ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? அது நியாயமான ஒரு அரசியல் இல்லை, கற்பனையாக ஏன் அரசியலை ஓட்டிகிட்டு இருக்கணும்? நிஜ அரசியல் வந்து இன்னைக்கு மோடி, ராகுல் காந்தி,
ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், சீமான், இவங்களுக்குள்ள நிஜ அரசியல் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், அண்ணாமலை, இப்படி இவங்களுக்குள்ள இன்னைக்கு நிஜ அரசியல் நடந்துட்டுருக்கும் போது சபார்டினேட்டாக இருக்க ஒருத்தரை பிரைமரியாக வச்சு அரசியல் பேசுகிறது, அரசியல் புரியாதவங்க அல்லது அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, அவங்களுக்கு எது உண்மையான அரசியல்னு தெரியாமல் அல்லது உண்மையான அரசியலில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் உண்மையான அரசியல் ஒரு நீர்த்து போன ஒரு தன்மையை அவங்க பார்த்து கற்பனை அரசியலில் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் மாரி செல்வராஜ் வந்து சார் பேசும்போது தேவர் மகன் பார்த்த மனப்பிரழ்வுக்கு அடிப்படையில் இந்த படத்தை உருவாக்கின மாதிரி அவர் முன்னாடி சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அது தெரியுதா? அது எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு ஒரு 92 நினைக்கிறேன், ஒரு 30 காலத்துக்கு முன்னாடி ஒரு இடைநிலை ஜாதியோட பொலிட்டிக்கல் பவரை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மாதிரி அந்த தேவர் மகன் படம் இருந்தது. இன்னைக்கு வந்து அப்கமிங் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளோட பொலிட்டிக்கல் அசோசியேஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மாரி செல்வராஜ் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே உள்ள மறவர் தேவேந்திர உள்ள வேளாளர்லாம் இல்லை, மாரி செல்வராஜ் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். ஸோ அது சம்பந்தமான சில வரலாறுகள் அதெல்லாம் அவர் மனசுக்குள்ள துல்லியமாக இருக்குதுன்னு கருதுறேன். மேலும் பிரைமரி எவிடன்ஸுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போகக்கூடிய ஒரு டைரக்டராக பார்க்குறேன். கமலஹாசன் போன்றவர்களே பிரைமரி எவிடன்ஸ் விஷயத்தில் தவறு பண்ணிட்டாங்க. கேசிஐகள் எல்லாம் வந்து உண்மை நினச்சி சில காட்சிகளை வச்சுட்டாங்கிறத நான் பலமுறை கமலஹாசனை சாடி இருக்கிறேன். பிரைமரி எவிடன்ஸ் எங்கேன்னு கேட்டிருக்கிறேன். இவர் வந்து விஷயங்களை படித்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போகணுங்கிற லெவலில் மாரி செல்வராஜ் போகிறார். இல்லை, அது மாதிரி ஒரு கலவரத்தை இல்லை, நிச்சயமாக இல்லை. பாசிட்டிவ் நோட்டில் தான் போகிறாரு, நேர்மறையாக தான் போகிறாரு. அதனால தான் நான் அவரை வந்து தாராளமாக பாராட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதில் கூட எனக்கு அந்த கிணற்றில் கள்ள தூக்கி எரிஞ்சு அட்டோர்னி பிரிவு சகோதரர்களை வந்து கொலை செய்கிற மாதிரி உள்ள சீனு ரொம்ப இழுத்திருக்கும். காட்சி அமைப்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அது கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாங்கிறது என்ன உண்டு. மற்றபடி அவர் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான், பாசிட்டிவ் நோட்டில் படம் நல்லா பண்ணியிருக்கிறார். எல்லா கேரக்டருமே படத்தில் நல்லா இருக்குது. கேரக்டராகிட்டே வாழ்ந்துட்டாரு வடிவேல், அவரை வடிவேலாக நம்ம பார்க்கல, கேரக்டராகவே வாழ்ந்துட்டார் வடிவேல். வடிவேல் தான் மெயின் கேரக்டராக வராரு. பகத் பாசில் அவரும் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு அண்ணன் கேரக்டராக வர்றது டிப்பிக்கலாக இருக்குது. ஏதோ ஒரு அரசியல் குடும்பத்தை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு பல நண்பர்களும் சொல்கிறாங்க. ஒரு அரசியல் குடும்பத்தை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு நினைவுப்படுத்த, அந்த மாதிரி எதுவும் தெரியுது அவங்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம அந்த குடும்பத்தை ஏன் நம்ம ஏன் வெளிப்படையாக பேசணும், நம்ம அது விரும்பலை அப்படி சொல்கிறாங்க. ஒரு அரசியல் குடும்பத்தை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு நான் வந்து அண்ணா திமுக அப்படி தொடர்புபடுத்த தேவையில்லைன்னு நீங்கள் படமாக பார்த்துக்கலாம். படமாக பார்த்துக்கலாம் நான் போகிறேன். இப்படி ஏன் நம்ம அவங்கள நம்ம தொடர்புபடுத்தி அதை செய்யணும்? அதுலேயே நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, நம்ம ஏன் அதை அந்த மாதிரி பேசணும்? ஆனால் இருக்குது, ஏதோ ஒரு இருக்கு 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 யாரோ ஒருத்தருக்கு அதில் அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் அசோசியேஷன் வந்து யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ காயப்படுத்தியிருக்கு. இதுக்கு மேலே சொல்லாண்டான்னு நினைக்கேன். புரிஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அதுக்கு மேலே நம்ம இதை புரிய வேண்டியதில்லை. இது அதிமுக சென்ட்ரிக்காக பார்த்தா வந்து ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாமே வந்து ஜெயலலிதாட்ட அம்மா தாய் அண்ணி காலில் விழுந்துட்டு தானே இருந்தாங்க. இப்படி விழுந்துட்டு இருக்கவங்க எப்படி களத்துக்குள்ள ஒரு ஜாதி ஆதிக்கத்தை காட்டியிருக்க முடியும்? அப்படி ஜாதி ஆதிக்கத்தை காட்டினவங்கள ஜெயலலிதா அலோவ் பண்ண மாதிரி இல்லையே. ஸோ அது யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். பட் அரசியல் களத்துக்குள்ள 2 ஒரு ஷெட்யூல் காஸ்ட் எம்எல்ஏ ரிசர்வ் தொகுதியில் ஜெயித்தார்னா 3 ஜெயித்தா அவர் வந்து லீடர் ஆவாருங்கனால அதை அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அலோவ் பண்ண மாட்டார். அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மாரி செல்வராஜ் அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட புள்ளிகளெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு படமாக வந்து சிறப்பான ஒரு படமாக ரசிக்கத்தக்க ஒரு படமாக பண்ணியிருக்கிறாரு. கீர்த்தி சுரேஷ் கூட கொஞ்சம் சீன் வந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு உள்ள ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு பெண்மணி, அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது. ஸோ படம் நல்ல படம், பார்க்கலாம். ஒர்த்து சீன் நாங்கள் டீமோட பார்த்தோம். எங்கள் டீமில் எல்லாரும் வந்து அதில் உள்ள அரசியல் புள்ளிகளெல்லாம் சொன்னாங்க. அது நம்ம ஒரு யூகமாக அதை சொல்ல முடியுமே தவிர அதை ரொம்ப ஒன்றும் பெரிய அளவு அசெப்ட் பண்ணி சொல்லாண்டா. அப்படி சொன்னால் நம்ம அதை அதுக்குள்ள ஆதாரங்களை கொடுக்கணும். ஒரு பார்வை ஒரு அரசியல் குடும்பத்தை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பார்வை இருக்குது. இருக்குன்ட்டு கண்டிப்பாக இருக்குது. அது யாருக்கு அந்த கோபமோங்கிறது தெரியல. நிச்சயமாக மாரி செல்வராஜ் இல்லை. நிறைவாக அவங்கள்ட்ட இந்த வழக்கமாக நம்ம அரசியல் ரீதியாக பேசிகிட்டு இருக்கும்போது 2024 விஷயத்தை பேசாமல் நம்ம முடியாது. ஸோ இந்த பாட்னா கூட்டத்திற்கு பிறகு தமிழக அரசியல் தலைவர்கள் இப்போ திரு ஓபிஎஸ் ஆகட்டும், ஓபிஎஸ் சொன்ன விஷயமாகட்டும், அல்லது எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் சொன்ன விஷயமாகட்டும், அது ஏதாவது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துதா? 2024 ஓபிஎஸ் மோடி பிரதமர் அணிக்கு வர தயாராகிட்டார். அதை ஸ்ட்ராங்காக அது ஸ்ட்ராங்காக சொல்கிறார். என்ன இத்தனைக்கும் அமித்ஷா வந்து எடப்பாடியும் கூட 6 தான் சந்தித்து பேசினாங்க, ஓபிஎஸ் இதுவரை சந்தித்து பேசலை. அப்போ மோடியை நம்புகிறார்.
இது மோடியை நம்புகிறார். அந்த அந்த புள்ளியை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் மோடி வந்து தன்னை லெட் டவுன் பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கை ஓபிஎஸ்க்கு இருக்குது. அதனால தான் ஆண்டிகள் கூடி கட்டிய மடம்னு தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து முதல் குரல் வந்து அந்த பாட்னா கூட்டத்தை வந்து இது வந்து தேராது உருப்படாதுங்கிற ஒரு புள்ளியை வந்து எதிர்கட்சி ஒற்றுமை இந்தியாவுக்கு நல்லதில்லை, அது செதஞ்சு போகுங்கிற கருத்தை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து மோடிக்கு மேலே அவருக்குள்ள நம்பிக்கை இருக்குதுங்கிறது தெரியுது. தேனியை வந்து எப்படி வேணாலும் நம்ம கிடச்சிரும் நம்பிக்கை இல்லை சொல்கிறாரு. இல்லை அப்படி விட்டுட்டு போக மாட்டார். அவர் மீண்டும் 2026 சிஎம் கேண்டிடேட்டாக வர்றது கண்டிப்பாக முயற்சி பண்ணுவார். இன்னும் நீங்கள் வந்து செல்வங்களை மாதிரி யார் விட்டுட்டு போவார் அரசியலில்? அது நம்ம எடப்பாடி வந்து சேர்ந்துருவாரு. ரவீந்திரநாத்துக்காக மட்டும் ஒரு ஒன்றும் அரசியல் பண்ணல. 26 அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரக்கூடிய அளவுக்கு தான் அவர் தன்னை தகவமைப்பார். அதற்கான அட்டம்ப்ட்ல தான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருப்பார். அப்படித்தான் சீஃப் மினிஸ்டர் அந்த ஒருத்தர் முயற்சி பண்ணுவார். அதை விட்டுக்கிட்டு டேக்கன் பார் கிராண்டட் எல்லாம் ஓபிஎஸ் பேசுறது வந்து சரியான பார்வையாக இருக்காது. அவர் இப்படி தான் சொன்னாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் எங்கிட்ட வந்து சேர்ந்துருவார், ஓபிஎஸ் அண்ணன் பொருளாளரை வாங்கிட்டு போயிடுவார், ஓபிஎஸ் அண்ணன் துணை பொறுச்சாளராக வாங்கிட்டு போயிடுவார், இப்படியெல்லாம் பேசுனாங்க. அவர் அந்த இடத்துக்குள்ளே இல்லையே, எடப்பாடியை துரோகி நயவஞ்சகண்டி அடிக்கெல்லாம் செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து 2026 ஸ்டாலினுக்கு எதிராக சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு தான் வர முடியும், அதற்கான ஃபோர்ஸஸை வந்து அரவணைச்சு கொண்டு போய் வர முடியும்னு நினைக்கிறார். இப்போ வந்து மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ள வாலண்டியராட்டே எந்த கேரண்டியும் இல்லாமல் அவர் சொல்கிறாருன்னா அர்த்தம் அதானே. எதிர்கட்சியில் தொலைநோக்கு அதுதான். மோடி நம்மளை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லுவார், எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை எந்த காலத்திலையும் தோக்கடிக்க முடியாது. அப்போ எடப்பாடிக்கு எம்ஜிஆர் கலைஞரில் கலைஞருக்கு இருந்ததோட பல மடங்கு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாயிட்டு, நாமளே எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அப்போ ஒரு அமனபிள் கேண்டிடேட்டாக நமக்கே மீண்டும் வாய்ப்பு வருங்கிற புள்ளிக்குள்ளே தான் ஒருத்தர் நகர முடியும். அந்த எதிர்பார்ப்பில் தான் ஓ பன்னீர்செல்வம் நகர்றாரு. எல்லா அரசியல்வாதியுமே வந்து தங்களோட பாசிட்டிவ் இதில் தான் நகர்வாங்க. ஏன் செல்லூர் ராஜி எடப்பாடி பழனிசாமியை பிரதமர்னே சொல்லும்போது ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து ஸ்டாலின்கிட்ட தோத்துட்ருக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, நம்ம தலைமன்னா தோக்கடிக்கும்னு மற்ற கட்சிகள் நம்ம பின்னாடி வருவாங்கன்னு எதிர்பார்த்து காய்நேரத்தில் தப்பு இல்லையே. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.